கதிரியக்கம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி. இத்தாலியில் உள்ள பைசா நகரின் சாய்ந்த கோபுரத்திலிருந்து வெவ்வேறு பொருட்களை கீழே விழச் செய்து இரண்டும் ஒரே நேரத்தில் தரையை தொடும் என்று நிரூபித்தவர் கலிலியோ. வெள்ளை புரட்சியின் தந்தை ஜெகதீஷ் சந்திரபோஸ். முதன் முதலாக பூமியில் நிலத்தில் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் அர்மண்ட் ஃபிசே. இழை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் நரீந்தர் கபானி. முதன் முதலில் முழுமையான வெப்பமானி அளவீட்டிற்கான தேவையை எழுதியவர் லார்ட் கெல்வின். தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் ஜெர்மியஸ் ரிச்சர். நவீன அணுக்கொள்கையை முன்மொழிந்தவர் ஜான் டால்டன். விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியவர் கலிலியோ. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் அலெக் ஜெஃப்ரே. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பீர்பால் சகனி. கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் டபிள்யூஎஃப் லிபி. மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் சைமன் ஓம். சார்லஸ் விதியை கூறியவர் ஜேக்கஸ் சார்லஸ். அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் கிறிஸ்டியன் டாப்ளர். ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கியவர் ஜேம்ஸ் பி மிட்சல். புதிய அணுமாதிரி கொள்கையை வெளியிட்டவர் நீல்ஸ் போர். நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகள் காரணம் என கண்டறிந்தவர் லூயிஸ் பாஸ்டர். ஆனந்த் பால் கூட்டுறவு சங்கத்தை நிறுவியவர் வர்கீஸ் குரியன். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்தியவர் ஜேம்ஸ் லிண்ட். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் லியோனார்டோ டாவின்சி. உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் எர்ன்ஸ்ட் ஹெக்கல். உயிரிகளின் வேதிப்பரிமாணம் என்ற கொள்கையை வெளியிட்டவர் ஓஃபாரின் மற்றும் ஹால்டேன். முன்பிருந்த உயிரியில் இருந்துதான் அடுத்தடுத்த உயிர்கள் தோன்றுகின்றன என்று கூறியவர் லூயிஸ் பாஸ்டர். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லேண்ட்ஸ்டீனர். எட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ். பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கூறியவர் கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரட்டஸ். குரோமாட்டின் என பெயரிட்டவர் பிளம்மிங். மெண்டலின் காரணிக்கு ஜீன் என பெயரிட்டவர் ஜோஹன்சன். ஆக்சின் என்ற சொல்லை உருவாக்கியவர் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வால்டேயர். மாறா விகிதவிரியை கூறியவர் ஜோசப் ப்ரௌஸ்ட். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் வில்லியம் கில்பர்ட். ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என்று கூறியவர் ஹென்றி கேலண்டிஸ்.
உலோகங்கள் செறிவுமிக்க அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்குகின்றன என்று கூறியவர் ஹென்றி ஹாலண்டிஸ். முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் ஹென்றி ஹெர்ட்ஸ். திரவத்தில் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் பிற புள்ளிகளுக்கு சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்ற கருத்தை முதன்முதலில் கூறியவர் பாஸ்கல். முதன்முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் அண்டன்வான் லூவன்ஹாக். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். உள்ளமைப்பியலின் தந்தை நெஹமையா க்ரூ. அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் அர்ஹீனியஸ். இரு குவிய கண்ணாடியை கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். நுண்ணுயிரலை தோற்றுவித்தவர் லூயிஸ் பாஸ்டர். ஹார்மோன் என்ற சொல்லை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் எர்னஸ்ட் ஸ்டார்லிங்.